ஆஸ் அன் ஆண்டர்பிரனரா நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு இருப்போம். எப்படி ஸ்கில்ல இம்ப்ரூவிசேஷன் பண்றது, டெக்னாலஜி பத்தி படிக்கிறது, இன்னைக்கு டிஜிட்டல் இதால இருக்கிறதுனால டிஜிட்டல் மீடியாவை பத்தி எப்படி படிக்கிறது, லீடர்ஷிப் ஸ்கில், பீப்புள் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஏரியாவில் போயிட்டு நம்ம நிறைய மாஸ்டரி பண்ணிட்டு இருப்போம். ஆனால் முக்கியமான ஒரு ஏரியாவில் நம்ம மாஸ்டரி பண்ணாமல் இருப்போம். அது என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அவதார். உங்களோட கஸ்டமர் யார், அந்த கஸ்டமர் அவதாரை நீங்கள் ரைட்டாக கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் கஸ்டமர் குறித்து நீங்கள் படிக்கலை அப்படின்னாலே அந்த பிஸ்னஸ் வந்து குரோ ஆகிறதுக்கு டிலே ஆகும், குரோ ஆகாமலே போகும். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சால் தான் அவங்கள டைரெக்டாக நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்கள நீங்கள் வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண வைக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், யார் உங்கள் கஸ்டமர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அன்னெசரியாக டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, உங்களோட எஃபோர்ட்டு மணி இதெல்லாம் அன்னெசரியாக வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இன்னும் நம்ம வந்து நிறைய கஸ்டமர் பற்றி படித்து ஐடியல் கஸ்டமர் யார், அதுக்கான அவதாரை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் நினைக்கிற பிஸ்னஸில் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, கஸ்டமர் குறித்து எதுவுமே தெரியறதில்ல. அதோடு இல்லாமல் எல்லா கஸ்டமரும் நம்ம கஸ்டமர் தான் அப்படின்னு நினச்சி தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இங்கே நீங்கள் 100 கஸ்டமரை அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 5% 10% தான் கன்வர்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த 5-10% தான் உங்கள் கஸ்டமர், மீதி 90-95% உங்கள் கஸ்டமரே இல்லை. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, உங்களுக்குன்னு உங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ்க்குன்னு ஒரு கஸ்டமர் அவதார் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.